அரசு பணிகளிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களின் வீட்டிற்கே சென்று தபால்காரர்கள் மூலம் டிஜிட்டல் வாழ்வுரிமை சான்று வழங்கும் மத்திய அரசின் ஜீவன் பிரமாண் திட்டத்திற்கு மதுரை ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. ஓய்வூதியதாரர்கள் பலர் வயது முதிர்வு காரணமாக நேரில் சென்று வாழ்வுரிமை சான்றிதழை சமர்ப்பிக்க முடியாததால் ஓய்வூதியம் பெற இயலாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு ஜீவன் பிரமாண் திட்டத்தின் மூலம் ஓய்வூதியதாரர்களின் வீட்டு வாசலுக்கே சென்று டிஜிட்டல் வாழ்வுரிமை சான்றிதழ் வழங்க வசதியை ஏற்படுத்தியுள்ளது. வாழ்வுரிமை சான்றிதழை சமர்ப்பிக்க ஓய்வூதியம் பெறுபவர்கள் அதற்கான துறை அலுவலகங்களுக்கோ ஓய்வூதிய வழங்கல் நிறுவனத்திற்கோ செல்ல வேண்டியதில்லை. தங்கள் பகுதியில் உள்ள தபால்காரரிடம் ஆதார் எண், மொபைல் எண், பிபிஓ எண் மற்றும் ஓய்வூதிய கணக்கு விவரங்களை தெரிவித்து கைவிரல் ரேகையை பதிவு செய்தால் போதும், சில நிமிடங்களிலேயே டிஜிட்டல் வாழ்வுரிமை சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தபால்காரரை அணுக முடியாதவர்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகங்கள் டிஜிட்டல் முறையில் உதவ எப்போதும் தயாராக இருப்பதாக மதுரை பழங்காநத்தம் அஞ்சல் அதிகாரி பானுமதி தெரிவிக்கிறார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக இந்த லைஃப் சர்டிபிகேட்டை அவர்களுடைய பிபிஓ அக்கௌண்ட் நம்பர், வங்கி கணக்கு நம்பர் மற்றும் அவர்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் இவற்றை எங்கள் தபால்காரர்களிடம் சமர்ப்பித்தால் அவர்கள் வீட்டிலேயே ஐபிபி மொபைல் ஆப் மூலமாக இதனை பதிவு செய்து உடனடியாக பென்ஷன்தாரர்களின் அவர்களுடைய மொபைல் நம்பருக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் பதிவு செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்தடைகிறது. இதை வீட்டிலேயே நாங்கள் செய்து தருகிறோம். மத்திய மாநில அரசுகளின் எந்த துறைகளின் ஓய்வூதியம் பெறுவோரும் பயன்பெறும் வகையில் இந்த ஜீவன் பிரமாண் திட்டம் சிறப்பான முறையில் இந்திய அஞ்சல் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பெரும் நன்மை அளிப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர். எங்க பேங்கு கீழாவணி மலை வீதியில் உள்ள எங்க பிரான்ச்சுக்கு போய் அங்கே படியேறி முதல் மாடியில் தான் பிரான்ச் இருக்கு. படியேறி போய் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உள்ள டிராஃபிக்ல போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கு. இது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்கார போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இங்கே வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன் எல்லோருக்குமே இது பொருந்தோ, அதனால் மாநில சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, வேறு பேங்க்கில் வேறு இடத்துல இருக்கிற பயனாளிகள் எல்லோரும், பென்ஷன் காரதாங்க எல்லோருமே இந்த வசதியை உபயோகப்படுத்திக்கணும். கவர்மெண்ட்டோட இந்த தபால் ஆஃபீஸில் பெற்ற பென்ஷன் திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல் இபிபி அப்படிங்கிற இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல வாங்கிட்டு இருக்கணும். இந்த இதெல்லாம் போய் இப்போ 4 சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து 70 ருபீஸ் கட்டினோம்னா வீட்டிலே வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து ஏஜானவங்க எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொரோனா காலத்தில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.